Hi, my dear lovable India Glitz viewers, this is AK and hope you all fine. இன்னைக்கு ஷோட கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல ஆக்டருக்கு வந்துட்டு ஒரு பொறுமை ரொம்ப தேவை. அந்த பொறுமைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சொல்லலாம். ஸோ அந்த வெற்றி இவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ திலீபன் அவர்கள் வத்திக்குச்சியில பாத்திருப்பீங்க, இப்ப காலால வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோ நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெல்கம் டு மை ஷோ பிரதர், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு சாங்ஸுக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங் எது? எனக்கு பிடிச்ச சாங்னு சொல்கிறத விட தங்க செலன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன டக் ஆஃப் இருக்கும். என்ன தான் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அது உள்ளே வந்து ஒரு பாசம், ஹெவியான பாசம் வரும், அந்த உரிமை இருக்கும். அந்த மாதிரி வந்து ரஜினி சாருக்கும் மேடமுக்கும் வந்து, ஈஸ்வரி மேடமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரியான கெமிஸ்ட்ரி ஒன்று சூப்பராக இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு 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 விளையாட்டான சண்டை, ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படிலாம் வந்து நம்ம வீட்டிலலாம் நிறைய இது பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் உணர்ந்தேன். சில சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக, ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி நல்லா சூப்பராக இருக்கும். சரி, உங்களுக்கு யார் கூட கெமிஸ்ட்ரி? இல்லை அப்படி கிடையாது, இந்த படத்தில் இந்த கேரக்டர் அப்படி போயிட்டு, மற்றபடி லவ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே பிரதர், இப்போ நாங்கள் செட்டு உங்களோட ராமலிங்கம் சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட கேட்கும் போது செட்டு பயங்கரமாக போட்டிருக்கோம், ஸோ அது 20 ஏக்கருக்கு மேலே நாங்கள் போட்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த செட்டில் எப்படி இருந்துச்சு? நீங்கள் போய் செட்டு பாம்பேலையும் பண்ணோம், இங்கேயும் பண்ணோம். அந்த செட் பாம்பேல எப்படி பண்ணோமோ அது அப்படியே இங்கே இருந்துச்சு. நீங்கள் வந்து செட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நம்ம செட்டு உள்ளே ஒரு போகிறோம்னாலும், ஒரு 10 அடி நீங்கள் செட்டு உள்ளே கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அப்படியே நம்ம பாம்பேயில் எப்படி இருக்கோமோ அதே ஃபீலாக இருக்கும். மக்கள் நிறைய, ஏன்னா மேன் பவர் நிறைய ஜாஸ்தி, நிறைய இவங்கெல்லாம், அதனால் வந்து உள்ளே போன அந்த ரெயின் எஃபெக்டெல்லாம் இதெல்லாம் பண்ண போகும்போது ஒரிஜினலாகவே நம்ம தாராவியில் இருக்கிற மாதிரி அதே ரோடு, கடை, அந்த மக்கள் இதெல்லாமே அப்படியே நம்மளுக்கு தெரியும். ஒரு இடம் கூட மிஸ்ஸே ஆகாது, நம்ம அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் செட்டு. இப்போது அதே மாதிரி நாங்கள் வீடியோஸ் பார்த்தோம், தாராவியில் சூப்பர் ஸ்டார் போனதுமே வந்து பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய பேர் நம்பவே இல்லை, அவங்க பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அவர் வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் ரொம்ப சார் வந்து சாதாரணமாகவே இயல்பாக இருப்பார் ரொம்ப எப்போவுமே. அதை ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படியே வந்து அங்கே அங்கே உட்கார்றதுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அங்கே வந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றது. அது மக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே, அவங்களுக்கு அந்த நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க அதில் வந்து மைண்ட் அளவில் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து ரஜினி சாரை பார்த்து எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், நீங்கள் ரொம்ப அட்மையரான விஷயம் அவரை பார்த்த உடனே மற்றவங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்க, அதில் ஏதோ மற்றவங்களாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அவர் சீனு பண்ணுறாங்கன்னா அது டைரக்டர் சார் அது ஓகே சொல்கிறது வரைக்கும் அவர் அந்த மைண்டில் தான் இருப்பார். ஒன்மோர் போகுது அப்படின்னா யாரும் சாரை போய் கூப்பிடவே தேவையில்ல, ஒன்மோர்னு டைரக்டர் சொல்லிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக சார் வந்துடுவார். அது அப்போ எனி டைம் வந்து அந்த மைண்ட் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் அவர் வந்து ரிலாக்ஸாக சேரில் உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த டேக் ஓகேனா அப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி நீ உள்ள ஆக்சுவலி வந்து இப்போ வெங்கப்பிரபுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அந்த மாதிரி ரஞ்சித்துக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, நீங்கள் எப்படி பிரதர் உள்ளே போனீங்க ஆக்சுவலி? நான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலிமா ரஞ்சித் சாரை மீட் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். அப்போ ரஞ்சித் சார் வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாருன்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரஞ்சித் சாரோட மேனேஜரை போய் பார்த்து அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ சாரை பார்த்தோம், சாரை பார்த்துட்டு நீங்கள் வந்து வத்திக்குச்சல்லாம் ரொம்ப குண்டாக இருந்தீங்க, ஒல்லி ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆமாம் சார், நடுவில் ஒரு படம் ஒன்று பண்ணேன், அதனால தான் சார் ஒல்லி ஆகி அது மாதிரிதான் அப்படிங்களா. சரி, நீங்கள் உடம்பு இது பண்ணுங்கள், என்னென்னு பார்ப்போம், அதனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா அப்படி சொல்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது ஒரு ஒரு சான்ஸ் தானே, நம்மளுக்கு கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது. அதனால தான் அவர் சொன்னார். அப்புறம் பண்ண அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது பண்ணாங்க, ஆடிஷன் பண்ணாங்க, அப்புறம் ஒர்க் ஷாப்பு எதனா பண்ணிங்கன்னு இது பண்ணி அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கேரக்டர் இந்த ஸ்கிரிப்டை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இல்லை, நான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நம்ம இந்த படத்தில் ஒருத்தராக இருப்போம் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் லேட்டராக தான் வந்து ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டருக்கு வந்து நீங்கள் எப்படி இப்படிலாம் வந்து மோல்ட் ஆகிருக்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க போகும்போது எனக்கு ரொம்ப
சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா அது, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ ரஞ்சித் சார் ரொம்ப தேங்க் பண்ணும் நம்ம. ஏன்னா இப்போ ரஜினி சார் கூடலாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ரஜினி சார் கூட இருந்த ஒரு சின்ன சீனாக வந்துட்டு போகணும், இல்லை நின்று பக்கத்தில் நின்னா போதும்டா சார், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ரஞ்சித் சார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆக்சுவலி ரஜினி சாரை பொறுத்தவரை எல்லாரும் சொல்கிற விஷயம், ஸ்பாட்டில் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாம், ரஜினி சார் வந்து நம்ம டெய்லி நீங்கள் அவரை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அது வந்து இப்போ பாடி பில்டிங்கில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் உடம்பு, உங்கள் உடம்பு நல்லா மசில்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் போசிங்கே பண்ண தேவையில்ல. நீங்கள் நடந்தால் சும்மா கை தூக்குனா இப்படி பண்ணால் அப்படி பண்ணாலே வந்து அது போசிங் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபிட்னஸ் இதில். அந்த மாதிரி இப்போ ரஜினி சார் என்ன பண்ணாலும் அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கும். அதில் அந்த அந்த நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கணும், எந்த அளவுக்கு நம்மளோட ப்ரெசன்ஸை கொடுக்கணும், நம்ம அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ சின்சியராக டெடிக்கேஷனாக இருப்பார். அதை அதை அந்த அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் எல்லா தொழிலையுமே அப்ளை பண்ணணும். எல்லாம் நீங்கள் என்னென்ன உலகத்தில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துலேயுமே சாரோட அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணனா நிச்சயமாக பெரிய அளவில் வந்துடும். டெல் மீ அபவுட் யுவர் டைட் காஸ்டியூம்ஸ். அந்த சொக்கா எப்படிலாம் வந்து யாரெல்லாம் டிசைன் பண்ணால்? இல்லை, அது நம்ம காஸ்டியூம் டிசைனர் சுபிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க டேரக்டரு, கோ டேரக்டரு அவங்களாம் வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ நம்ம காஸ்டியூம் செல்வண்ணன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாலாம் பண்ணார். அப்புறமா சுபிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க காஸ்டியூம் டிசைனர், அவங்க வந்து அவங்க முன்னாடியே பாம்பேலாம் போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 week 10 days அங்கே இருந்துட்டு எப்படிலாம் இருப்பாங்க இந்த மாதிரிலாம். அப்போ வந்து ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அந்த பேட்டர்னில் தான் நம்ம இது அப்படியே ட்ராவல் ஆனது. இப்போ வத்திக்குச்சி டு காலா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரேக், கொஞ்சம் பெரிய பிரேக் தான் எடுத்துருக்கீங்க. என்ன ரீசன் அந்த நடுவில் நீங்கள் சொன்னீங்க குத்துசி மூவி அது எப்படி கமிட் ஆனீங்க? இல்லை, ஆக்சுவலாக வத்திக்குச்சிக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் இல்லாமல் சில பேருக்கு வந்து இப்போ ஜாயின் பண்ணி பண்ணலாம் இப்படின்ற மாதிரிலாம் சில இதெல்லாம் வந்துச்சு. அதிலானக்கான கரெக்டான வாய்ப்பும் அமையலை, ப்ளஸ் நல்ல ஸ்கிரிப்டும் வந்து இதுவாகல. அது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் குத்துசி வந்து சிவசக்தின்னு சொல்லிட்டு சீன ராமசாமி சாரோட அசோசியேட் சிவசக்தி சார் வந்து சொன்னார் இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு, நீங்கள் கேளுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். கேட்டோம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு கதை. ப்ளஸ் கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாமே வச்சு, எல்லாம் காமெடி லவ் சீன்ஸு எல்லாம் எல்லாமே பேக்கடாக வச்சு ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றினி ஒரு அவங்களால முடிஞ்சதை சொசைட்டியில் ஒரு பஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல டீமு அது வந்து இப்போ காலா ரிலீஸ் ஆகுது. காலா ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 weeks அது ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் மை ஷோ பிரதர். காலா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வேணும், அடுத்து உங்களோட குத்துசி தொடர்ந்து எல்லா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றிகரமாக வேணும்னு சொல்லி என்னுடைய சார்பாக மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.